ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகேஸ் வேர்ல்டு. ரொம்ப சாரி, கொஞ்ச நாளாகவே எங்களால் வீடியோஸ் போட முடியல. ஏன்னா நான் ஒரு படம் வரைஞ்சிட்டு இருந்தேன், அதை முடிச்சிட்டேன். அதை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இனிமேல் நிச்சயமாக நம்ம சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும், தவறாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற ஒரு டிஷ்ஷை பார்க்கலாம். அதுதான் வெஜிடபிள் சாலட். என்னோடய வெஜிடபிள் சாலட்க்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்க காயெல்லாம் இது தான். வெங்காயம், தக்காளி, கேரட், பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், ப்ரொக்கோலி, இது தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்க காய்கறிகள். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் காயாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காய்கறியை எல்லாம் எடுத்து ஒரு அரை மணி நேரம் உப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சாலட் பண்ணுறதுக்கு எப்பயுமே நம்ம எந்த காயோடைய தோலையும் சீவக்கூடாது. நான் வெங்காயத்தோட தோல் தவிர மீதி எதோட தோலையும் சீவ போகிறதில்ல. நான் அப்படி எடுத்த எல்லா காயும் தோலை எடுக்காமல் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மெனு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ இந்த சாலடுக்கு என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சாலடு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதே அதில் போடுற ட்ரெஸ்ஸிங் தான். இன்றைக்கி நான் தேங்காய், மாங்காய், உப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதை தான் எடுத்து அரைச்சி போட போகிறேன். இதில் நீங்கள் விரும்பினா புதினா போட்டுக்கலாம். மாங்காய்க்கு பதிலாக எலுமிச்சை ஜூஸ் விட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால அரைய அரை பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிறேன். இதோட கொத்தமல்லியும் நீங்கள் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி அதோட கலந்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் அதோட கலந்துக்கலாம். இதோட நீங்கள் வேறு எந்த ஆயில், கோகனட் ஆயிலோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ இல்லைன்னா ஆலிவ் ஆயிலோ எதுவுமே நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். இதுவே ரொம்ப நல்ல பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒரு கரண்டினாலேயோ ஃபோர்க்னாலேயோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு கை நிறைய காஞ்ச திராட்சை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் விரும்பினா பேரிச்சம்பழத்தை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி போடலாம். இப்போ நம்ம சாலட் தயாராகிடுச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.